மை நேம் இஸ் பால் டப்பா. ஐ எம் ஃப்ரம் அ சிசி ப்ரோ, பார்ன் இன் அ கேட்டோ, க்ரோன் ஃப்ரம் அ வாசர்பாடி பிபி ரோட். இப்போ என்ன நம்ம பட்டி பொண்ணை பார்த்து நிற்கிறான். ஸோ பிபி ரோட்டில் தான் இருக்கேன். என்னோட பேர் பால் டப்பா. நம்ம டான்ஸர், கொரியோகிராஃபர், இப்போது ரீசெண்டாக நம்ம ரேப்பருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த 170 சென்டிமீட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சண்டை வரும் பள்ளியில ஃப்ரெண்டோட வீடு டெல்லியில வாங்கின பட்டு நல்ல தடிக்கு ஊந்த குழியில குழியில ஊந்தி இடிச்சு கத்துன ரொம்ப. சோ இந்த லாஸ்ட் ரைம் இருக்குல்ல, சோ அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் இது செட் பண்ணதே. சோ கல்லிலாம் என்னன்னா ஸ்ட்ரீட், ஹிந்தியில் வந்து கல்லினா வந்து தெருவை தான் சொல்லுவாங்க, கல்லின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கல்லி, சண்டை வரும் கல்லியில் ஃப்ரெண்டோட வீடு டெல்லியில் வாங்கினப்பட்ட நல்லியில் தடிக்கும் வந்த குழியில். ஸோ இந்த லைனுக்கான அர்த்தம் இவ்வளோ தான். இதுக்கு பின் உள்ள டீப்பாக நிறைய விஷயம் எதுவுமே இல்லை. எட்டி விட்டன் தாத்தாவை வழிக்கு உன்னா ஓட்டையில், எட்டுப்பட்டி நாட்டம் பரிசை பார்த்தா காசு இல்லை, கடங்கார தொல்லை தான் நம்ம நின்னாண்டா வாசல்ல, படிக்கிற புள்ள நான் படித்து ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். படிக்கிற புள்ளனா படித்து ஒன்றும் யூஸ் இல்லை. ஏன்னா நான் இப்போ நான் படித்த டிகிரிக்கும் இப்போ நான் பண்ணுற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம டீம்லேயே ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே ஒருத்தன் நல்லா எப்போ பார்த்தாலும் காசு வச்சுனே இருப்பான்ல, நமக்கு எல்லாமே வாங்கி தருவான்ல, அவங்ககிட்ட காசு இல்லைனா எப்படி? ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் எட்டுப்பட்டி நாட்டம் பரிசை பார்த்தா காசு இல்லை, கடங்கார தொல்லை தினம் ஒன்றின்னாண்டா வாசல்ல, படிக்கிற புள்ள நான் படித்த ஒன்றும் யூஸ் இல்லை. இந்த கடங்கார தொல்லைலாம் வந்து அதில் என்ன மீன் பண்ணுதோ அதே தான் அர்த்தம். அட்டி கூட சேர்ந்து தொட்டியில் ஃபுல்லாகவே அடி தடி வெட்டிக்காத பேசி மாட்டின ஆவனை, சிட்டிக்குள்ளே சுற்றின செட்டிங்கை போட்டு ஆளில் பூட்டி கட்டில் மேலே ஏறின்னு கத்த களினான். அட்டி கூட சேர்ந்து தொட்டியில் ஃபுல்லாகவே தொட்டினா என்னன்னா, எங்கள் வீடு பக்கத்தில் இன்னொரு ஏரியா இருக்குது, அந்த இடம் இடம் பேர் வந்து என்னென்னா ஆடு ஆடு தொட்டின்னு சொல்லுவாங்க, ஆடு தொட்டி. ஸோ அதை தான் வந்து தொட்டின்னு போட்டிருக்கேன். அட்டினா கேங், அட்டி கூட சேர்ந்து தொட்டியில் ஃபுல்லாகவே அடி தடி. ஸோ அட்டி கூட சேர்ந்து அந்த ஆட்டு தொட்டியில் ஃபுல்லாகவே அடி தடி. வெட்டி கதை பேசி மாட்டினா அவனை உரி உரி, ஆப்போனண்ட் வெட்டியே ஏதாச்சும் பேசினே இருந்தானா அவனை உரி உரி. எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டு கூட இருப்பான், ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி செட்டிங்காக ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு செட்டிங்கை போட ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக செட்டிங்கை போட ஒரு ஆளை புடி கட்டில் மேலே ஏறின்னு கத்தக்களின்னு ஆடு ரெடினா ஒரு ஹாப்பினஸ்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல கட்டில் மேலே ஏறின்னு கத்தக்களி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் கட்டில் மேலே ஏறின்னு கத்தக்களினா ஆடு ரெடி. அச்சிடாகு போல என்னை கச்சி விட்டுட்டான், எஜுகேட்டடுன்னு சொல்லியாச்சும் துப்பிட்டான், லைஃப் படிக்கட்டு மேலே ஏறி பல்ல காட்டிட்டான், நான் மேலே ஏறி போனேன் என்னை தள்ளி விட்டுட்டான். ஸோ இந்த சாங்கில் இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். அச்சிடாகு போல என்னை கச்சி விட்டுட்டான், எஜுகேட்டடுன்னு சொல்லியாச்சும் துப்பிட்டான், லைஃப் படிக்கட்டு மேலே ஏறி பல்ல காட்டிட்டான், நான் மேலே ஏறி போனேன் என்னை தள்ளி விட்டுட்டான். எங்கே லைஃப்ங்கிற படிக்கட்டு மேலே நான் ஏறி போனால் நான் அங்கே வந்து கீழே தள்ளி விட்டான். என் லைஃப்பில் நடந்ததுன்னு சொல்லலாம், இல்லை வந்து எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்கலாம் இந்த லைனை. 170 சென்டிமீட்டர் வித்தப்பால் புட்டிங்கோ, உலகமே அழிஞ்சாலும் போட மாட்டேன் ஜட்டிங்கோ, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கால் வர நான் செத்திங்கோ, டியூஷனில் சேர்ந்தா மேல் மாடியில் குட்டிங்கோ. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூஷனில் சேர்ந்தா மேல் மாடியில் குட்டிங்க என்னன்னா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அக்கௌண்ட்ஸ் டியூஷன் போனேன், என் வீடு பக்கத்தில் தான். ஸோ அங்கே வந்து மாடியில் தான் டியூஷன். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருப்பாங்க, என்னோடய ஸ்கூல் பொண்ணுங்க வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ஸோ அதுக்காகவே தவறாமல் போயிடுவேன் டியூஷனுக்கு. ஸோ அதனால தான் வந்து டியூஷனில் சேர்ந்தா மேல் மாடியில் குட்டிங்கும். மேலே ஃபஸ்ட் லைன் என்னென்னா 170 சென்டிமீட்டர் வித்த பால் புட்டிங்கும் அப்படின்னா, என்னோடய ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர், எனக்கு பால்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போவுமே 170 சென்டிமீட்டர் வித்த பால் புட்டிங்கும். அடுத்தது வந்து என்னென்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கால் வரனா செத்திங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கால் வரனா செத்திங்கோ. ஸோ இதில் என்ன சொல்கிறனோ அதான் கதையே. வெர்லே மெட்ரோனம் சி வேரஸ் த பீட் ஒன் டூ, ஒன் சைடில் காத்தாடி சாயுதா ஆபிஸ்டு, காவால கை விட்ட தக்காளி பழத்தோல் மஸ்தான ஃபிகர மாடிக்கு வர சொல். வெர்லே மெட்ரோனம் சி வேரஸ் த பீட்னா என்னோட வெரலே மெட்ரோனம் சொல்கிறேன். வெர்லே மெட்ரோனம் சி வேரஸ் த பீட் ஒன் டூ, ஒன் சைடில் காத்தாடி சாயுதா அபிஸ்டுனா ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒன் சைட் காதலில் சாயறான், காவால கை விட்டா தக்காளி பழத்தோல் வந்து எதுக்கு நான் எழுதுனேன்னா, அடுத்த லைனுக்கு ரைமில் வர்றதுக்காக எழுதுனேன். காவால கை விட்ட தக்காளி பழத்தோல் மஸ்தான ஃபிகர மாடிக்கு வர சொல். கரெக்டான வித்தைய கத்து வச்சு, தம்பி கடல்ல ராஜான்னு பேர பூச்சி, தம்பி கோவத்துல கடல் கக்கிடுச்சு, உள்ள இருந்து சூறா ஒண்ணு வந்துடுச்சு, அந்த ஷார்க்கோட வயசு 22, பிள்ளைங்க குத்தாங்க எனக்கு ஆப்பிட்டோ, என்னோட லைஃப் ஒரு பழைய ஷேர் ஆட்டோ ஃபோக்ஸ் எல்லாம் ஏறினாங்க வோக்ஸ் வேகன் காராட்டம். கடல் இருக்கிற இடத்துல கதைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷார்க்குங்கிறது வந்து நான் தான். ஸோ இப்ப பாருங்க, கரெக்டான வித்தைய கத்து வச்சு, கதையில ராஜான்னு பேர பூச்சி, தம்பி கோவத்தில் கடல் கக்கிடுச்சு, உள்ள இருந்து சுறா ஒன்று வந்துடுச்சு, அந்த ஷார்க்கோட வயசு 22, பிள்ளைங்க குத்தாங்க எனக்கே அப்பிட்டோம். ஸோ பிள்ளைங்க குத்தாங்க எனக்கே அப்பிட்டோம்னா, அப்பிட்டோன்னா என்னன்னா, ஆக்சுவலி இந்த பொம்பரத்தில் யூஸ் பண்ணுவாங்க அப்பிட்டோ எடுக்கிறது, பட் இங்கே என்ன மீன் பண்ணுன்னா ஜோக், நமக்கு ஜோக் கொடுப்பாங்களா, இன்னைக்கு வரேன் வரல எதுவானா இருக்கலாம்.
ஸோ பிள்ளைங்க குத்தாங்க எனக்கே ஆப்பிட்டோ, என்னோட லைஃப் ஒரு பழைய ஷேராட்டோ, ஃபோக்ஸ் எல்லாம் ஏறினாங்க வோக்ஸ் வேகன் காராட்டும், என்னோட லைஃப் வந்து பழைய ஷேராட்டோ. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னோட கா என்னோடது வந்து என்னோட லைஃப் வந்து ஒரு வோக்ஸ் வேகன் கார் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் பழைய ஷேராட்டோ தான். கேரோ பவுனி ஒத்தோஜோ மேத்தா லேவா, இக்கேரோ பவுனி ஒத்தோஜோ மேத்தா லேவா. ஸோ இது ஆக்சுவலாக எல்லாருமே ஹிந்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க, இது ஹிந்தி இல்லை, இது வந்து யொருபான்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ், எங்கே இருந்துன்னா நைஜீரியாவிலேருந்து. ஸோ இந்த லாங்குவேஜ் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து ஆஃப்ரோ பீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு அங்கேருந்து கிடச்ச இன்ஸ்பிரேஷனால தான் நான் வந்து இந்த பாட்டில் 170 சென்டிமீட்டரில் வந்து இந்த யொருபா லாங்குவேஜ் வைக்கணும்னு சொல்லி வச்சது. ஸோ இந்த இக்காரோ பவுனி ஓத்தோஜோ மேத்தா லேவா, அதுக்கு மீனிங் என்னென்னா, இக்காரோனா குட் மார்னிங்னு அர்த்தம், பவுனினா ஹவ் ஆர் திங்ஸ்னு அர்த்தம், ஓத்தோஜோ மேத்தானா இட்ஸ் பீன் அ வைல்னு அர்த்தம், லேவானா பியூட்டிஃபுல். ஸோ எப்படின்னா, குட் மார்னிங் பியூட்டிஃபுல், ஹவ் ஆர் திங்ஸ், இட்ஸ் பீன் அ வைல், ஒரு சென்டென்ஸாக பார்த்தனா இப்படி தான் வரும். ஸோ அதில் அதனால தான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக அந்த பொண்ணோட சேர்ந்து ஆடி இருப்பேன். ஸோ அழகாக மணியை பார்த்தா நாலரை, என் கிட்ட வச்சுக்காத நான் ஒரு 7.5, தூங்காமல் ஃபோனே ஏன்டா நீ நோன்ற, இன்ஸ்டாவில் கிரிஞ்சான போஸ்டா நீ போடுற, பாடவே தெரியாம நான் இப்போ பாடுறேன், என்னோட பாட்டுக்கு எழுந்து நீ ஆடுற, பின்னால் என்னை பற்றி ஏன்டா நீ பேசுகிற, கோவப்பட்டா குடுப்பண்டா சைனடு மாத்திர டே. இந்த லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்டுக்கு நான் எழுதலை, இது எதுக்கு எழுதுனேன்னா, நான் வந்து ஒரு கானா பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரை பண்ணேன். என்ன பாட்டு தெரியுமா, இதில் அப்ளை பண்ணேன் நான், எஸ்ஜே சூர்யாவோட படம் மயிலிறகே சாங். ஸோ அது எப்படி போவேனா, நான் லைட்டாக பாடுறேன், சிரிப்பாக தான் இருக்கும். மணியை பார்த்தா நாள்றேன், என்கிட்ட வச்சிக்காத நான் ஒரு 7.5, ஸோ இதுக்கு தான் பண்ணது, இதுக்கு தான் எழுதுனது. இந்த லிரிக்ஸ் வந்து அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இது கரெக்டாக இதில் ஃபிட்டின் பண்ணலாமேன்னு பண்ணேன், கரெக்டாக செட் ஆச்சு, அதுதான் இப்படி மாறிச்சு. ஆன்ஸு தேவையில்லை, டான்ஸு ஒன்று போதும், வேன்ஸை போட்டுக்கின்னு குதிப்போம், மானா கிளானை கூட்டிக்கின்னு பிளானை போட்டுக்கின்னு பிரேம்ஜி போல கேத்தா சுத்துவோன்னு தானா. இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல விஷயத்த வச்சுருக்கேன் பாட்டில், ஆன்ஸ்லாம் வேணாம், வேன்ஸ் போட்டுன்னு டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்கிறேன் உங்களை, புரியுதா? ஸோ கிளான்னா பசங்க, குரூப்ஸ், கிளானை கூட்டிக்கின்னு பிளானை போட்டுக்கின்னு பிரேம்ஜி போல கேத்தா சுத்துவோம் தானா, பிரேம்ஜி மாதிரி கெத்தா சுத்துவோன்னு சொல்கிறேன், கிளானை கூட்டிக்கின்னு பிளான் ஒன்று போட்டு ஜாலியாக, அதுதான் இந்த இடத்துக்கு அர்த்தம் அதான். மாங்காய் மரத்தில் ஓனா வாண்ணா ஓனா இருப்பது, வேணாவா என் பூபே கேட்குது, காணாவா என் சாமானை பிடிக்கணும் சானா ஆ. அப்படின்னா மாங்காய் மரத்தில் ஓனாவா, நான் ஓனா இருப்பது வேணாவா, நான் செல்ஃபாக இருக்கிறது வேணாவா, என் பூபே கேட்குது காணாவானா, பூபேனா ஸ்பிளிட் பண்ணால் பூபே, ரெண்டுத்துக்குமே மெயின் சேம் தான். ஸோ லவ்வரை சொல்கிற மாதிரி ஒரு செல்லமாக சொல்கிற மாதிரி தான், பூபே கேட்குது காணாவா, காணாவானா ஹிந்தி சாப்பாடு, காணாவா என் சாமானை பிடிக்கணும் சானாவா, புரியுதா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். சாங் போய் கேளுங்க, 170 சென்டிமீட்டர் எல்லாம் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் வீடியோவாக இருக்குது, மியூசிக் வீடியோவாக போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். அடுத்த சாங்கில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம், பாய் பாய்.